ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஈஸியாக எப்படி சாரீ வியர் பண்ணுறது அண்ட் அதுவும் சிம்பிளாக குவிக்காக எப்படி வந்து நம்ம சாரீ வியர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் நீங்கள் சாரீ வியர் பண்ணதே இல்லை, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ சாரியை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நமக்கு எவ்வளோ ஹைட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து இன்ஸ்கர்ட்குள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தானிக்கு வந்து அளவு எடுத்துக்கிறேன். எவ்வளோ அளவு நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நான் முந்தானை எடுத்துக்கிறேன். அண்ட் சாரீ கட்டும் போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ஸ்கர்ட்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப கசங்காமல் நீட்டாக வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரக்சராகவும் வந்து நமக்கு தெரியும். அண்ட் அந்த லென்த்தும் எல்லா சைடும் சேமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாவும் இருக்கும். கச்ச கச்சன்னு இருந்தது அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, அவுட் புட்டும் வந்து நமக்கு நல்லா வராது. ஸோ இப்போ நான் முந்தானைக்கு வந்து அளவு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் முந்தானைக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே வந்து ஹிப் கிட்டே இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த சாரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 8 ப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகிறேன். அண்ட் இதில் வந்து பார்டர் கிடையாது, ஸோ அதனால் நம்ம எத்தனை ப்ளீட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். 10 ப்ளீட்ஸ் கூட வந்து எடுக்கலாம். 10 ப்ளீட் சாரீலாம் எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் உங்க கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதையும் வந்து செக் அவுட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக நமக்கு எவ்வளோ சைஸ்க்கு வந்து அந்த பார்டர் வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி 8 ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் எப்போவுமே நமக்கு வந்து இந்த மடிப்பு எடுக்கும்போது கரெக்டாக ஆர்டர் வைஸ் நமக்கு வராது, ஒன்று வந்து முன்ன பின்ன தான் இருக்க செய்யும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மடிப்பு எடுக்கும்போது அதுக்கு முந்தின மடிப்பு வந்து கொஞ்சம் நமக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அந்தளவு உள்ள தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து மடிப்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதே மடிப்பை வச்சு நமக்கு எவ்வளோ அளவு முந்தானை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இப்போ நான் மடிப்பு எடுத்துறேன். அண்ட் ஒரு சில சாரீலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொடமொடன்னு இருக்கும், ஸோ அதை வந்து நம்ம மடிப்பு எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஆங்கர் அப்படி இல்லைனா துணி கொடியில் வந்து இந்த சாரியை வந்து பின் பண்ணிக்கோங்க. அதாவது எண்டு இருக்கு இல்லையா, நம்ம மடிப்பு எடுத்தோம் இல்லையா, அந்த மடிப்பு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு பின் வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிவிட்டு அண்ட் அதை வந்து ஆங்கர் இல்லை கொடியில் நீங்கள் நல்லா மாட்டி விட்டுருங்க, கிளிப் போட்டு மாட்டி விடுங்க அப்படின்னா ஊக்கு வச்சு கூட நல்லா வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் யாராவது பிடிக்க சொல்லி ப்ளீட்ஸ் எடுப்பீங்களா, அதை விட இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் வந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து முடிச்சிடலாம். உங்களுக்கு நான் சொன்னது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதை தவிர்த்து எப்படி நான் ப்ளீட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு சாரீ வியர் பண்ணி காட்டிட்டுருக்கேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ளீட்ஸ் அழகாக கரெக்டாக எடுத்துட்டாலே வர வர போக 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 நமக்கு வந்து கரெக்டாக ப்ளீட்ஸ் வந்து ஆர்டராக அலைன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் எடுத்து முடிச்சுட்டேன். அண்ட் இப்போ நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து கீழே பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முந்தானை வந்து கரெக்டாக ப்ளீட்ஸ் எடுத்து முடிச்சாச்சு, ப்ராப்பராக அதை பின் பண்ணியும் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கீழே ஹிப் கிட்ட வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹிப் கிட்ட வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இடுப்பு கிட்ட ஒரு பார்டர் வரும் இல்லையா, அந்த பார்டர்லேருந்து கொஞ்சமாக, அதாவது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் லென்த்து காட்டுறேன், அந்த லென்த் அளவுக்கு வந்து நீங்கள் விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவு வந்து நீங்கள் விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுக்காக இது பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இப்படி பண்ணும்போது நம்ம பின் எதுவுமே வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு தேவை கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து சாரீ லூஸ் ஆகாமல் இருக்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ நான் இங்கே வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பெரிய ப்ளீட்ஸாக எடுங்க, அப்போ தான் வந்து நமக்கு அழகாக வந்து தெரியும். குட்டி குட்டி ப்ளீட்ஸாக எடுக்கும்போது அவ்வளோ வந்து தெரியாது. ஸோ அதனால் எடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து அலைன் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பின் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறத எப்போவுமே வந்து விட்டுட்டு தான் வந்து பின் செக்யூர் பண்ணணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அண்ட் அதுவும் இல்லாமல் அது குட்டி மடிப்பாக வரும், அதனால் அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் அதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே அலைன் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் நம்ம வந்து பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அலைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் மடிப்பை அழகாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க.
இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வந்து லென்த் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம வந்து இன்ஸ்கர்ட் குள்ள வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி இன்ஸ்கர்ட் குள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் விட்டுருந்தோம் இல்லையா இந்த ஹிப் கிட்ட, இந்த பார்டரை இப்போ இழுத்து பிடிச்சு நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து அந்த இன்ஸ்கர்ட் குள்ள இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேலன்ஸ் அதாவது தூக்கி இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து நீங்க ப்ராப்பரா அலைன் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த மெத்தட்ல வந்து நம்ம சாரி கட்டும் போது நமக்கு வந்து அழகா ஸ்ட்ரக்சர் தெரியும், ரொம்ப வந்து குண்டா இருக்கவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு எவ்வளோ அளவு வந்து அந்த டைட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இழுத்து பிடிச்சு உள்ள வந்து இன்ஸ்கர்ட் குள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ சாரி வியர் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்பவே ஈஸி வியர் பண்ணுறது அண்ட் குயிக்காக சீக்கிரமாகவும் வந்து நம்ம இந்த மாதிரி டைப்பில் வந்து சாரி வியர் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எந்த கிளாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஷேப்பாக ப்ராப்பராக வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சாரி கட்டி பாருங்கள். கட்டி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் என்னோடய கமெண்ட்ஸையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா. See you next video. Take care. Bye.